Welcome to Foodies Place. In this video, romba taste ana kuzhandhaingalukku romba pidicha Nutella recipe paakalam. Indha chocolate spread nama veetlaye prepare pandradala romba confident ah kuzhandhaingalukku kudukalam. Mattumilla romba kammi expense la senju mudichiralam. Originally indha Nutella va hazelnuts la dhaan seivaanga. Aana namma oorla hazelnuts avlo easy ah kedaikiradilla. Adanalae mundri paruppu ver kadalaiyum use panni dhaan nama seiya porom. Full ah mundri paruppu illana பாதாம் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்றதுக்காக பாதி பாதி யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன் ஆனா நம்ம வேர்க்கடலை பாதாம் முந்திரிக்கு ஈக்குவலான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள நட்ஸ் தான் அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் செய்யிறதுக்காக அரை கப் காஷ்யூநட் எடுத்துக்கோங்க இத स्टवल लो फ्लेम वे ना ड्राई रोस्ट पड़ो कुछ कलर चेंजा आरमचद अर कप पीनट्स फ्राई पड़ो இதையும் லோ फ्लेம்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பீனட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நியூட்டலா செய்ய கூடாது அப்படி செஞ்சீங்கனா பீனட் பட்டர் மாதிரி டேஸ்ட் வரும் அதனால பாதி பாதி யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகி ஸ்கின் ரிமூவ் பண்ண ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது எடுத்து ஆற வச்சிருங்க. இப்போ முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் பறுத்து வச்சாச்சு. இந்த பீனட்ஸை தோல் நீக்கி எடுத்துக்கணும் ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டவல்ல இந்த பீனட்ஸை போட்டு நல்லா கசக்கினீங்கனா தோல் எல்லாம் தனியா வந்துரும் இத குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கனா கடலையை மட்டும் தனியா எடுத்து கொடுத்துருவாங்க ஈஸியா தோல் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் sugar எடுத்துக்கோங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அரை கப்ல இருந்து 1/4 கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் ரெகுலர் sugar எடுத்துக்கேன் இத நல்லா பவுடர் பண்ணி வெச்சுக்கலாம் பவுடர் sugarனா டபுளா யூஸ் பண்ணனும் பவுடர் sugar யூஸ் பண்றவங்க 1ல இருந்து 1/2 கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி கூட செய்யலாம் பவுடர் பண்ணி வெச்சாச்சு அதே ஜார்ல நாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெச்சிருக்கிற காஷ்யூ நட்ஸும் பீனட்ஸையும் போட்டு அரைச்சுக்கலாம் நல்லா ஒதுக்கி போட்டு அரைச்சிங்கனா முதல்ல பவுடர் மாதிரி வரும் ரொம்ப கண்டினியூஸா அரைக்க கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு தான் அரைக்கணும் திரும்பவும் அரைச்சிட்டே இருந்தீங்கனா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் இத திரும்ப திரும்ப நல்லா ஒதுக்கி உள்ள போட்டு அரைச்சுக்கோங்க ஓரளவு பேஸ்ட் மாதிரி வந்ததும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் बटर கூட சேர்த்து செய்யலாம் நல்லா இருக்கும் திரும்ப நல்லா அரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற sugar 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 1/2 கப் கோகோ பவுடர் சேர்த்து
நல்லா அரைச்சுக்கோங்க. கோகோ பவுடர் இல்லனா நீங்க 50 கிராம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சைடுல இருக்குறதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லூஸா வேணும்னா கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து தான் பண்ணிருக்கேன். டோட்டலா ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் போல அரைக்க வேண்டியதரும். ரொம்பவே டேஸ்டியான நியூட்டலா சாக்லேட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூட்டலாவை 1 வீக்குக்குள்ள யூஸ் பண்ணி முடிச்சிடுவீங்கனா வெளிய கூட வச்சுக்கலாம். இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். செய்யும்போது தண்ணி எல்லாம் படாம பாத்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணும்போது ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை. Thank you for watching. If you like my video, please subscribe my channel. Don't forget to press the bell icon.